ஹலேலூயா உமக்கு சோத்திரம் சோத்திரம் இந்த காலவெளியில் இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 6 மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்தவாறு இந்த காலவெளியில் எல்லாருமாக இருக்கிற இடங்களிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை ஆராதனையிலே தேவன் மத்தியிலே மகிமைப்படும்படியாக அவருடைய பிரசன்னத்தை கத்த நமக்கு நிறைவாய் தந்தருளும்படியாக நாம் கடந்து போகிற எல்லா பாதையிலும் அவருடைய கரம் நம்மளை தாங்கி அணைக்கும்படியாக ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்று ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கேட்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நாம் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் வைத்து ஆளுகிறதான ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த காலவெளியிலே அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசியாய் உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தாராம் மாதத்தின் முதல் வாரத்திலே எங்களை உங்களோட பாதத்தில் கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வருகிறீரே அப்பா. உலகமெங்கும் மரணத்தின் ஓலங்களும் மரணத்தின் ஆண்டவரே கத்தாவே துடிப்புகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்டிலே ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் வேதனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் அவமானங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அப்பா உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ஆண்டவர் ஜீவன் சுகம் பலனோடு எங்களை பாதுகாத்து ஆண்டவர் ஜீவனுள்ள தேசத்தில் ஜீவிக்கும்படியான கிருபைகளை தந்து எங்களை நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆம் ராஜா, உங்களுடைய கிருபை ஒன்று எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஐயா. உங்களுடைய கிருபையால் எங்களை நிறைத்து எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஏன் விதமான ஒரு பாதையில் கடந்து போகிறோம் என்று எங்களை நாங்களே அறியாமலே ஆண்டவரே நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரம் எங்களை தூக்கி எடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விளக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் எங்கள் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அந்த உணர்வை மாத்திரம் எங்களுக்கு எப்பொழுதும் தந்து ஆண்டவரே உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா. எந்த விதத்திலும் உமக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுப்பு பண்ணாதபடி ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் கத்தர் எங்களை நடத்துகிறார் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க ராஜா. சத்துரு எந்த விதத்திலும் மேற்கொள்ள விடாதேங்க ஆண்டவரே. எல்லாவுடைய கிரியைகளும் அதிகாரமுள்ள நாமத்தினால சபித்து நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். கத்தர் தம்முடைய கரத்தை எங்களுக்கென்று நீர் நீட்ட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். கத்தர் தம்முடைய புயத்தை நீர் எங்களுக்கென்று வெளிப்படுத்தப்பட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை எடுத்து போடுங்க ராஜா. விசேஷமாக இந்த கொரோனா என்ற இந்த நோய் இல்லாமலே போகும்படியாய் தேவன் தம்முடைய கரத்தை நீர் எங்களுக்கென்று நீட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே தேவரீரும் வல்லமை வெளிப்படும்படியான காரியங்களை இந்த கால வேளையிலே கத்தர் நீர் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை பலப்படுத்துங்கப்பா. தள்ளாடுகிற ஒவ்வொரு முழங்கால்களையும் நீர் ஸ்திரப்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த கால வேளையில் பரிசுத்தரே நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீர் எங்களுக்கென்று நீட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த பாதிப்புக்குள்ளாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்ல வெளிப்பட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் என்று அநேகர் சொல்லப்படும்படியான காரியங்களை நாங்கள் கேட்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களிலும் உம்முடைய அபிஷேகத்தை நீர் விளங்க பண்ண வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், யாக்கோப் என்னும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீர் எதற்கும் பயந்து விடாதே. நாம் ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவரும்
நமக்கு முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு நம்மை ஒன்றுமே செய்யாது. இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் பாடுவோம். யாக்கோபென்னும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னை மகிமை படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷித்தவர் உந்தன் முன்னே நடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஓ ரபல பௌதுர வர்ஷிபார வன பௌகுர நான் நிபிக்க. எஸ். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்றும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. காலவெளியில நாம் பாடின இந்த பாட்டின்படியாக நாம் எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷித்தவரும்
நம்மோடு கூட அவர் இருக்கிறபடியால் நாம் எதை குறித்தும் கலங்காதவாறு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு தைரியமாய் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு இந்த காலவெளியில் தொடர்ந்து அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதைப்பா ஐயா என்று சொல்லி அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவ துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவ துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறி, தகப்பனை போல சுமக்கின்றி, தாயை போல தேற்றுகிறி, தகப்பனை போல சுமக்கின்றி. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறி, சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறி, தாங்கி எங்களை நடத்துகிறி. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டு ஆகாரத்தை தருகின்றீர், கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டு ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர், அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறி. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர், எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் உணர மறைவில் மறைக்கின்றீர், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் உணர மறைவில் மறைக்கின்றீர், உணர மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதி கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா.
பகலில் பறக்கும் அம்பு கட்கும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும் பகலில் பறக்கும் அம்பு கட்கும் இருளில் நடமாடும் நோய்களுக்கும் விலகி எங்களை காக்கின்றீர் உமது கரத்தால் நடத்துகிறீர் விலகி எங்களை காக்கின்றீர் உமது கரத்தால் நடத்துகிறீர் உமது கரத்தால் நடத்துகிறீர் உமது கரத்தால் நடத்துகிறீர் அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவும் துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவும் துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என் உள்ளமெல்லாம் பொங்குதையா இந்த காலவெளியிலே நம்முடைய அநாதி சிநேகத்தால் நம்ம நேசிக்கிற ஆண்டவர் அவருடைய காரணத்தினால் நம்ம இழுத்து கொள்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் எதை குறித்து நம் கலங்காமல் எல்லா நிலைகளிலும் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லாவற்றையும் நன்மையாய் முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம் எஸ் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது சொல்வமா எஸ் ஹல்லேலூயா உங்க கேம எஸ் லார்ட் உங்க தயவு பெரியது கிருப பெரியது உங்க தயவு பெரியது நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேனையா நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா ஆண்டவரே பார்த்து நாம் சொல்வோமா நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி கர்த்தாவே துதிப்போம் துதிக்கின்றேனையா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும் விளக்கி நம்மை காக்கிற தேவன் தம்முடைய கரத்தால் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் அவர் இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை நடத்துகிற தேவன் தேவனாயிருக்கிறபடியால் நம் எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரை மாத்திரம் நாம் உயர்த்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Thank you, Lord. Oh, my to the chrome. Thank you, Lord. Hallelujah. வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை அசட்டை செய்திருக்கலாம் மனது அளவில் உங்களை பாதித்திருக்கலாம் ஆனால் என்ன சம்பவம் நடந்து கொண்டிருந்தாலும் வேதத்தின் வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுது நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒருவேளை பலவிதமான பாதிப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பலவிதமான எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் தோல்வியான எண்ணங்கள் பயத்தின் எண்ணங்கள் ஏன் வாழ வேண்டும் மரித்து விடலாமே என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கலாம் வேதம் சொல்லுது பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எதை குறித்தும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுது கிதியோனையை பார்த்து சொல்ல நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹாலலூயா பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஹாலலூயா நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் பிரச்சனைக்குரிய பாதைகளாக இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் அநேக வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எதை குறித்தும் பயப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயமாய் வழி நடத்துவார் இதுவரையும் வழி நடத்தினவர் அவருடைய தயவினால அவருடைய பிரசன்னத்தினால உங்களை மூடினவர் இனியும் வழி நடத்த நல்லவராயிருக்கிறார் ஹாலலூயா தயவால் நான் வாழ்கிறேன் தயவென்னை தாங்கிருதே தயவால் நான் வாழ்கிறேன் தயவென்னை தாங்கிருதே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்த தயவே
தயவே எல்லாம் உந்த தயவே என்னை காக்கும் தயவே ஆனைக்கும் தயவே எல்லாம் உந்த தயவே கட்டுகளின் மாத்திலே மோசே தயவை கண்டது போ கட்டுகளின் மாத்திலே மோசே தயவை கண்டது போ வாழ்வில் பலத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவாளி காண செய்தீர் வாழ்வில் பலத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவாளி காண செய்யும் என்னை காக்கும் தயவே ஆனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் தயவே என்னை காக்கும் தயவே ஆனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிருந்தே தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிருதே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே எல்லாம் உந்தன் தயவே யோசேப்பு சிறைச்சாலையில் தயவை கண்டது போல் யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதாயவை கண்டது போல் வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவாளி தந்திருமே வாழ்வில் உயர்வையும் சொல்லுமா பெருக்கத்தையும் உந்தன் தயவாளி தந்திருமே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அனைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கீறப்பே பயம்
பயமின்றி வாழ்ந்திடுவே தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் சுமப்பீர வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்கள் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவேன் குழப்பங்கள் என்னை குழப்பும்பொழுது குழந்தை போல நானும் முன் வருவே போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகழுவே போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகழ்வே தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்கள் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவே சுமப்பீரே தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்கள் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவே பயமின்றி வாழ்ந்திடுவே தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீர வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவேன் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே கையில உயர்த்தி பாத்திர இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடு
இருதே சொல்லுங்க தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே தேவனின் நல்ல தூதர்கள் என்னை சுற்றிலும் என்றும் மேருக்கின்றார் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் என்று இருக்கிறார் தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாய் பலவிதமான காரியங்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாய் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதத்தின் வார்த்தையின்படியே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவர் திரும்பியும் நீங்கள் எழுந்து போயிருக்கிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வருமானங்களை தேவன் திரும்பவும் தரப்போகிறார் எப்பொழுது உண்டாகும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போதே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் போதே உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைய காலத்தில் அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை உணராம தங்களுடைய கவலைகளிலும் பாரத்திலும் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏனென்றால் சபை இல்லை ஆராதனை இல்லை மற்ற காரியங்கள் இல்லாத நிமித்தம் தங்கள் வாழ்க்கையை இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாய் நம் தேவ பிரசன்னத்தை இழந்து போயிடுவோம் யோசிச்சு பாருங்க ஒரு மரம் மண்ணிலே விதைக்கப்பட்டிருந்தால்தான் அது நல்ல பசுமையாக கனி கொடுக்க முடியும் ஒரு மீன் எப்படி தண்ணியிலே இருந்தால் தான் அது உயிரோடு இருக்க முடியும் அதே போல் தான் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போவோம் என்றால் ஒருவேளை நம்ம வாழலாம் ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போனோன்னா அந்த மரத்தை எப்படி மண்ணிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குவோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறிடும் பாருங்க இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டிருக்கீங்க ஒருவேளை வீட்டுக்குள்ளே ஆராதித்திருக்கலாம் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவர் கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் துதிக்கிறோம் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க ஆண்டவரே துதிக்கிறோம் வேதம் சொல்லுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் ஒருவேளை பல மாதங்கள் பல வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்காம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் வார்த்தை உங்களை வாழ வைக்கும் தேவனுடைய வார்த்தை வானத்தையும் பூமியையும் தாங்கும் என்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அந்த வார்த்தை தாங்கும் என்பதில் சந்தேகமில்லை வார்த்தையை விசுவாசிங்க தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஹல்லேலூயா ஆமென்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கடந்த 5 மாதங்களாக நம்மை கண்மணி போல காத்தார். எத்தனையோ மேடு பள்ளங்கள் நம் வாழ்க்கையிலே கேட்டிராத, கண்டிராத, இதுவரையும் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு புதிய அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்தினார். ஒரு நாளும் புதிய அனுபவங்கள், ஆனாலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கடந்த 5 மாதங்களாக கண்மணி போல காத்தார். ஒரு பக்கம் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், இன்னொரு பக்கம் அதிகமான கொடுமையான வெயில், வேலையில்லா திண்டாட்டங்கள், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியாத நிலைகள், இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்தினார். உங்களுக்காக ஒரு நாளும் ஜெபிக்கிறேன். தேவன்தாமே உடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவாராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர். பஞ்சக்காலத்தில் எலியாவை போஷித்தவர் உங்களையும் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது வார்த்தை அல்ல, பலமுறை வார்த்தைகளை படிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைகளை நிரூபிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. இதுவே அதற்கு தருணம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், எவ்ரி டெஸ்ட் கிவ்ஸ் எ லெசன். முதலாவதாக நமக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். இப்போது பரீட்சையிலே நம்மை நடத்துகிறார். நிச்சயமாக நம்மை அதில் வெற்றி பெறச் செய்வார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது எல்லா இடங்களிலேயும் நம் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எத்தனையோ ஊழியர்கள் கடந்த 3 மாதங்களாக அடிப்படை தேவையில்லாமல் கலங்குகிற எத்தனையோ மக்கள், நாங்களும் எங்கள் சபையின் மூலமாக ஏராளமான ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் பாராட்டினே அவருடைய இரக்கம் பெரிது. அன்பானவர்களே, ஆனாலும் ஒன்றை நீங்கள் மனதில் ஆழமாய் புதைக்க வேண்டும். மனிதன் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க முடியாது. மனிதன் கொடுத்தால் கடவுளவு, தேவன் தந்தால் கடவுளவு. மனிதன் கொடுப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும், ஆனால் தேவன் தருவது வாழ்க்கையை முழுமையை சந்திக்கும். ஏ டோட்டல் சப்ளை ஃபார் ஏ டோட்டல் லைஃப். எனவே அவரே நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவர். இஸ் த ஒன் ஹூ சப்ளை ஆல் அவர் நீட்ஸ். தேவன் ஆசைகளை தருவதில்லை, அவர் தேவைகளை தருகிறார். எனவே இந்த புதிய மாதத்திலேயும் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என்றால் நம்மை அழைத்தவர் அவர், நம்மை கரம் பிடித்தவர் அவர், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்தவர் அவர். ஒரு காலத்திலே தூரமாயிருந்தோம், இன்றைக்கு அவருக்கு சமீபமானோம். ஒரு காலத்திலே அந்நியனாயிருந்தோம், இன்றைக்கு அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். ஒரு காலத்திலே வாக்குத்தத்தங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, இன்றைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு உரியவராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த சூழ்நிலைகள் தற்காலிகமானது, இவையும் கடந்து போகும். எப்படி ஆதியாகமம் 1:5 சொல்லுகிறது, ஆதியாகமத்து புஸ்தகம் 1:5, இது செய்தி அல்ல. இந்த வசனம் கடந்த நாட்களில் என் அதிகமாய் சிந்திக்க வைத்தது. அதாவது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி. அப்படியானால் சாயங்காலம் என்று சொல்லும்போது அன்பானவர்களே, அங்கு 2 வார்த்தை இருக்கிறது. அதாவது வெளிச்சம் இருள், இரவு பகல். ஆதியாகமம் 1:5, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இதுதான் வாழ்க்கை. அன்பானவர்களே, இரவும் பகலும், ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு இருளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அடுத்த வாசலுகிறது விடியற்காலமானது. ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தெர் இஸ் எ நியூ டானிங். ஒரு புதிய விடுவெளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள், சாயங்காலமும் விடியற்காலமாகி. அப்படியானால் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சாயங்காலம், இருள், வேதனை, தவிப்பு, கண்ணீர், சஞ்சலம், இவையெல்லாம் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசுவாலே அது விடியற்காலமாய் மாறும். எனவே ஒரு புதிய காலை வெள்ளி, ஒரு புதிய விடுவெள்ளியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பெயரே விடிவெள்ளியின் நாயகன். வேதம் சொல்கிறது நட்சத்திர விடிவெள்ளி நட்சத்திரங்களை கையில் ஏந்திருக்கிற கர்த்தர். இந்த வார்த்தை சற்று சிந்தியுங்கள். அதாவது பகல் இரவு,
தேவன் ரெண்டே அறிந்திருக்கிறார், பகலையும் அறிந்திருக்கிறார், இருளையும் அறிந்திருக்கிறார். அதாவது உங்கள் சலிப்பையும் உங்கள் வேதனையும் உங்கள் சஞ்சலத்தையும் ஒன்றை மனதிலே கொள்ளுங்கள். உங்கள் சாயங்காலம், உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர், உங்கள் புலம்பல் விடியற்காலமாய் கர்த்தர் மாற்றுவார். எனவே இந்த ஆறாம் மாதத்திலேயும் இந்த வசனத்தை நம்புவோம், உறுதியாக்கிக் கொள்ளுவோம். நம்ப முடியாத நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு மேன்மை. அன்பானவர்களே, ஒரு ஆரம்ப நாட்களிலே இயேசு அறியாத காலத்திலே நாம் நம்புவதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கேற்ற விசுவாசம் இல்லை, அதற்கேற்ற சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை எதிர்மறையான சக்திகள் ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பது இயலாத காரியம். தேவையில்லாத குழப்பங்கள், அன்பானவர்களே, தேவையில்லாத கலக்கங்கள், ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதை. வேதம் சொல்கிறது, நிச்சயமாய் உங்கள் சாயங்காலம் விடியற்காலமாய் கர்த்தர் மாற்றுவார். திரையில அந்த ஆதியாகமம் 1:5, அந்த சாயங்காலத்திலே விடியற்காலமாகி அது முதலாம் நாளாயிற்று. தட் மீன்ஸ் காட் வில் மேக் எ நியூ டே. அன்பானவர்களே, ஒரு புதிய நாளை, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களாக எங்களை கண்மணி போல காத்தீரே. எங்கே செல்வோம்? வாழ்வே இல்லை, நம்பிக்கையே இல்லை, வாழ முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனாலும் எங்கே வாழ முடியும் நினைத்தோமோ அங்கே எங்களுக்கு வாழ்வு தந்தீர். எங்கே எங்கள் வாழ்க்கை முடிந்து விடுமோன்னு நினைத்தோம், ஒரு தொடக்கத்தை தந்தீர். இந்த நாங்கள் படித்த வசனத்தின்படி சாயங்காலமும் விடியற்காலமுமாகும். யாரெல்லாம் இந்த நாளிலே, அந்த இரவிலே, அந்த ராக்காலத்தின் அனுபவங்கள், இருள், வேதனை, வியாதி, கண்ணீர், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் இருக்கிறார்களோ, அவர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, லெட் இட் பி எ நியூ டே இன் தர் லைஃப். அவர் வாழ்க்கையிலே ஒரு விடியற்காலம் உண்டாகட்டும், ஒரு புதிய நாள். தமிழ் அழகாக எழுதியிருக்கிறது, முதலாம் நாள் ஆயிற்று. எஸ் லார்ட், ஆயிற்று என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஆகும். ஏனென்றால் வேதம் பொய் சொல்வதில்லை, சொன்னவர் உண்மை உள்ளவர். முதலாம் நாள் உங்களுடைய வாழ்க்கையில தர் வில் பி எ நியூ டே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தில் ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாழ்க்கை தத்துவம், ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்தும். ஆண்டவரே, இந்த செய்தியை ஜனங்கள் எந்த நிலையில் கேட்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தர். மனிதனுக்கு மொழி தெரியும், எங்களை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். யூ நோ எவ்ரி திங், யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், யூ ஆர் அ காட் ஆஃப் சிம்பத்தி. எங்களை உணர்ந்து வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல, எங்களை புரிந்து கொண்டவர், எங்களுக்காக பரிதபிக்கிறவர், எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர். உலகத்தின் இரக்கம் ஒன்றையுமே செய்யாது, ஆனால் தேவனுடைய இரக்கங்கள் எங்களுக்கு அந்தவரை நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளித்தர வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளில் எங்களோடு உள்ள பேசும், உம்முடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். காருண்யமாம் அவர் சத்தம், என் காதுகளுக்கு இன்பமே. தேவனே, தளர்ந்த மனதை புதிதாக்கும் நல் அன்பு, தள்ளாடுகிற உலகத்திலே எங்கள் நிமிர்த்துகிற அன்பு ஆண்டவரே. எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, அந்த நிலையில் தள்ளப்பட்டாலும் மனமுறிவு அடைவதில்லை. எங்களுடைய நம்பிக்கையே உம்முடைய வார்த்தை தான், எங்களுடைய ஆறுதலே உம்முடைய வார்த்தை தான், எங்களுடைய சார்பிடமே உம்முடைய வார்த்தை தான், எங்களுடைய மகிழ்ச்சியே உம்முடைய வார்த்தை தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். எங்களோடு பேசும், வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவே இல்லை என்று சொன்னவர், இதுவரை விலகாத தெய்வம். நிழல் போல வந்து நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து இந்நாளும் நடத்தினரே. லட்சக்கணக்கான மக்கள் மறித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனே, எங்கள் மேல் பாராட்டி உம்முடைய அன்பு. மா தயவே, தேவ தயவே, மாநிலத்தில் தேவை எனக்கே. தாய் வயிற்றிலிருந்த முதல் தமக்காய் என்னை பிரித்தெடுத்தீர். எங்கள் அழைப்பும் எங்களுடைய நோக்கம் நிறைவேற எங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும்,
ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தியாக யாவரும் வேதத்தை எடுத்து ஆலயத்தில் இருப்பது போன்ற உணர்வு, உங்கள் சொந்த வேலைகளை செய்யாமலும் உங்கள் சொந்த காரியத்தை பேசாமலும் இது ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, அதிக பிரயாசப்பட்டு அதிகமாய் சிரமம் எடுத்து இதில் பலருடைய அர்ப்பணிப்பு பங்களிப்பு இருக்கிறது. எனவே வேதத்தை எடுத்து ஆலயத்தில் இருந்தால் எப்படி இருப்பீர்களோ அதே உணர்வோடு கூட ஏசாயன் புஸ்தகம் 51:3 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:3 அதனுடைய பின்பகுதி 51:3 பின்பகுதி, நான் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலும் ஆக்குவேன். திரும்ப படிக்கிறேன். வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இந்த புதிய மாதத்தில் இந்த நாளிலே ஆண்டு சொல்கிறார், ஐ வில் மேக் த வில்டர்னஸ் லைக் ஈடன். திரும்ப சொல்கிறேன், ஐ வில் மேக், அதாவது அவர் சொல்கிறார் நான் ஆக்குவேன். அவர் யார் என்றால் ஒன்றுமில்லாதிருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். அன்பானவர்களே, இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குகிற கர்த்தர், ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர், இஸ் அ மேக்கர். அவர் சொல்கிறார் ஐ வில் மேக். இந்த காலை வேளையில் அன்பான கர்த்தர் பிள்ளையே, அவர் யார் என்று சொன்னால் இஸ் த மேக்கர். அவரால் ஒரு குடும்பத்தை உண்டாக்க முடியும், அவரால் ஒரு ஊழியத்தை உண்டாக்க முடியும், அவரால் உங்களுடைய வாழ்க்கையை உண்டாக்க முடியும், அவரால் உங்களுடைய வியாபாரத்தை உண்டாக்க முடியும். எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே சீர்குலைந்து, அதாவது சின்ன பின்னமாகினீர்களோ, உடைந்து போன ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியும், முடிந்து போன வாழ்க்கையை அவரால் ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை அது 4 நாட்களாயிருக்கலாம், 3 மாதங்களாயிருக்கலாம், அது அடக்கம் பண்ணப்பட்டதாய், அதாவது இட் மே பி இன்விசிபிள், அதை யாருமே பார்க்காத ஒன்றாக அன்பானுடைய முடிந்து போன ஒரு வாழ்க்கையும் அவர் ஆரம்பிக்க முடியும். அவர் சொல்கிறார் ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் த வில்டர்னஸ். திரும்ப சொல்கிறேன், அந்த வசனம் வனாந்தரத்தை ஏதேனை போல, கடந்த 3 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரம், ஊழியங்கள் வனாந்திரம், ஆராதனை இல்லை, ஜபங்கள் இல்லை, அப்படிப்பட்ட கூடுகை இல்லை, அன்பானவர்களே ஆத்துமாக்களை சந்திக்க முடியவில்லை, ஆத்தும ஆதாயம் செய்ய முடியவில்லை, எத்தனையோ சுவிசேஷர்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியவில்லை, ஊழியருடைய பொருளாதார பற்றாக்குறை, வாடகை செலுத்த முடியவில்லை, ஆலயங்களுக்கும் வீட்டிற்கும் அடிப்படை தேவைகளே சந்திக்கப்பட முடியாத வனாந்திரத்தை கடந்த 3 மாதங்களாக நீங்களும் நானும் சந்தித்தோம். அன்பானவர்களே, ஒரு பக்கம் வாழ்க்கை, ஒரு பக்கம் ஊழியம், ஒரு பக்கம் நம்மை சார்ந்திருக்கிற மக்கள், ஒரு பக்கம் காரணம் இல்லாமல் நம்மை கலங்கடிக்கிற ஜனங்கள், வனாந்திரம் ஒரு பக்கம், வியாதியின் ஒரு பக்கம். நாட்களிலே அன்பானவர்களே மருத்துவங்களுக்கு கூட வசதி இல்லை. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் மருத்துவமனை பூட்டப்பட்டிருக்கிறது, எந்த மருத்துவரை பார்த்தாலும் மருத்துவர் அதாவது கை விரிக்கிறார், அதாவது மருத்துவரே அங்கே இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த 3 மாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான பலவீனங்கள் வந்தது, பலவிதமான ஏற்றத்தாழ்வு வந்தது. எங்கே செல்வோம்? மருத்துவமனைகள் இல்லை, சிலங்களிலே மருத்துவர்களே இல்லை. எப்படி யோசித்து பாருங்கள். ஆனால் இவரே நமக்கு மருத்துவராயிருந்தார். கடந்த 3 மாதங்கள் வனாந்திரம், அன்பானுடைய அந்த வனாந்திரம் உங்களுக்கு தெரியும், அதை கடந்து வந்தவர்களுக்கு வனாந்திரம் தெரியும். வனாந்திரம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அதாவது வேதம் இப்படி சொல்கிறது, அதனுடைய சரியான விளக்கம் என்னவென்றால், அதாவது ஒரு மணல் எங்கு பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரை ஒரே மணல் பரப்பு. அது மட்டுமல்ல, கடுமையான அங்கே அதாவது வெப்பம், இட் இஸ் வெரி ஹாட். அன்பானவர்களே, இந்த கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில், அது மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் மணல் பரப்பு, அங்கே பாதை இல்லை. அது மட்டுமல்ல, வனாந்திரம் என்று செல்லும்போது அன்பானவர்களே அங்கே பிணக்குவியல் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். அப்படியானால் வனாந்திரம் என்பது ஒரு துர்நாற்றம்,
வனாந்திரம் என்பது பிணக்குவியல், மனித சஞ்சாரம் இல்லை, இயற்கை எழில் இல்லை. அங்கே அதாவது அடைக்கலம் செல்வதற்கு, நிழலுக்கு ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அன்பாலுடைய இந்த கடந்த 3 மாதங்களிலே எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்களுக்கு கூட உதவி செய்ய முடியாத நிலை. ஏனென்றால் அவருக்கும் வருமானம் இல்லை, அவருக்கும் வாய்ப்பு இல்லை. அதான் வனாந்திரம். தெர் இஸ் நோ ஹைடிங் பிளேஸ் டு ஹைட். அங்கே ஒளிந்து கொள்ள, அங்கே புகுந்து கொள்ள அடைக்கலம் இல்லை, இழைப்பாறுதல் இல்லை, நிழல் இல்லை. அது மட்டுமல்ல அன்பானுடைய அங்கே எந்தவிதமான அங்கே இயற்கை காட்சிகளோ, எங்கே அங்கே ஒரு பசுமையோ பச்சை புல்வெளிகள் இல்லை. எங்கு பார்த்தாலும் வறண்ட பாலைவனம், இப்படி சொல்லலாம் ஒரு சகாரா பாலைவனம். இதுதான் கடந்த 3 மாதங்களிலே நீங்களும் நானும் என்னை போன்ற பல ஊழியர்கள் அன்பானுள்ள கிராமங்களிலே, ஒருவேளை அன்றாட தினக்கூலிகளாய் வேலை செய்கிற அநேகருக்காக ஒவ்வொரு நாளும் தனி ஜபங்களிலே ஜபிக்கிறோம். இது உண்மை. இதுதான் நீங்களும் நானும் கடந்து வந்த இந்த 3 மாத வனாந்திரம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அன்பான கர்த்தரப்பிள்ளையே, அப்படிப்பட்ட வனாந்திரத்திலே அங்கே பாதைகள் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வனாந்திரத்திலே பாதையே கிடையாது. எங்கே போகிறோம்? அந்த 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 வனாந்திரம் எங்கே போய் முடிகிறது? தெர் இஸ் நோ வே. அங்கே பாதையும் இல்லை. ரெண்டாவது, அடைக்கலம் செல்ல, புகுந்து கொள்ள, இழைப்பாற அங்கே யாரும் இல்லை. இப்படி சொன்னால் புரியும், மனித சஞ்சாரமே இல்லை. யாரிடத்தில் நம்முடைய வேதனைகளை சொல்லுவோம்? ஆனால் இப்படிப்பட்ட அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தை பாருங்கள், அந்த வனாந்திரத்தை நான் ஏதேனை போல, தட் மீன்ஸ் தர் வில் பி எ ஃப்ரூட்ஸ், தர் வில் பி எ ஃப்ராக்ரன்ஸ், தர் வில் பி எ ஃப்ளவர். அது எப்படி சாத்தியமாகும்? ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது அங்கே ஒரு எங்கு பார்த்தாலும் மணல் பரப்பு. அன்பானவர்களே, நீங்கள் போயிருப்ப நினைக்கிறேன், பல நேரங்களிலே நீங்கள் போகும்போது இந்த ஆகா விமானங்களில் பறக்கும் போது சொல்லுவார்கள், இப்பொழுது விமானம் இந்த அரேபியா மேலே அல்லாவிட்டால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே பாலைவனத்தில் போய்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரை அன்பானவர்களே, அதாவது ஒரு உங்களைப் போல என்னைப் போல 3 மனிதர்கள் நிற்கிற அளவுக்கு மணல் பரப்பு. ஆனால் அன்பான தேவ பிள்ளையே ஆண்டு சொல்கிறார், ஐ வில் மேக், அதாவது அந்த வனாந்திரத்தை நான் எப்படி ஆக்குவேன்? ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவேன். திரும்ப சொல்லுகிறேன், அது ஒருவேளை உன் வாழ்க்கை உலகமே சொல்லலாம், நீ உன் வனாந்திரம், நீ ஒரு பாலைவனம். ஆனால் பாலைவனமாக இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் சோலைவனமாய் மாற்ற வல்லவர். ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் அதை ஆக்குவேன். எப்படி ஆக்குவாராம்? 2 வார்த்தைகளை சொல்கிறார். ஒன்று, அதாவது கர்த்தரின், அதாவது ஏதேனை போல. அன்பானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், அங்கே எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டதோ, எதெல்லாம் கண்களுக்கு புலப்படவில்லையோ, அவை எல்லாவற்றையும் காண செய்வார். தர் வில் பி எ நியூ பிளாசம்ஸ், தர் வில் பி எ நியூ பட்ஸ், தர் வில் பி எ நியூ கிரீன் கிராஸ். அன்பானவர்களே, எங்கே அதாவது வறட்சி பசுமை இல்லையோ, எங்கே செழுமை இல்லையோ, எங்கே பச்சை இல்லையோ, அங்கே ஒரு புதிய தாவரத்தை, ஒரு புதிய பசுமையை, ஒரு புதிய செழிப்பை, ஒரு புதிய தாவரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எப்படி உண்டு பண்ணுவார்? தேவனுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழி தெரியும், உங்களை என்னை படைத்தவருக்கு 1 கோடி வழி தெரியும். காட் ஆஸ் சோ மெனி வேஸ். அன்பார்களே, நீங்கள் நினைப்பது போல இவரை கொண்டு, அவரை கொண்டு, அவரை கொண்டு இல்லை. அன்பார்களே, உங்களுக்கு தெரியாத நபரை கொண்டு, நீங்கள் பார்க்காத நபரை கொண்டு, அறியாத நபரை கொண்டு, எந்த மனிதன் உதவி செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ, எந்த மனிதனாலே சாத்தியம் இல்லையோ நினைத்தீர்களோ, அதாவது உதவியற்ற மனிதர்களாலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐ வில் மேக், அதாவது ஆங்கிலத்தில் போடுறது ஐ வில் மேக் பிளாசம் எக்ஸீடிங்லி, அதாவது நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதேனை போலவும், அதனுடைய அவாந்திர வெளியே 2 சொல்கிறார், ஒன்று வனாந்திரம், இன்னொன்று அவாந்திர வெளி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம், அதாவது சொல்ல வார்த்தைகள் இல்லை, யாரை நம்பி சென்றாயோ அவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள், யார் உதவி செய்வார் என்று எதிர்பார்த்தோமோ அவரே அவர் கையை முடக்கி கொண்டார். அவரல்ல அன்பானவர்களே, சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட இடத்திலே அன்பானவர்களே, ஆண்டு சொல்கிறார், நான் என்னுடைய உண்மையின்படியும் என் நீதியின்படியும் உன் வாழ்க்கையிலே செய்கிறேன். அந்த வசனத்தை பாருங்கள், அதாவது 51 இப்படி சொல்கிறது, நீதியை
பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீதியை தேடி நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அங்கே அன்பானவர்களே, ஒரு மூன்று வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பா வைக்கிறேன். நம்பர் ஒன், வனாந்திரமான வாழ்க்கை. இரண்டாவது, அவாந்திர வெளியான வாழ்க்கை. தேவன் சொல்கிறார், ஐ வில் மேக், அதாவது அங்கே என்ன செய்வேன், அதை ஒரு ஏதேனை போல. இரண்டாவது, கர்த்தருடைய தோட்டத்தை போல, நீரூற்றுக்கள், பூக்கள், வாசனைகள், கனிகள். அன்பானவர்களே, சாத்தியமா? அதாவது மனித அறிவிலே சாத்தியமில்லை, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை அன்பானவர்களே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தத்தையும் உன் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுவாராம். இந்த ஆறாவது மாதத்திலே அவர் சொல்லுகிறார், சந்தோஷத்தையும். கடந்த மூன்று மாதங்களாக, ஐந்து மாதங்களாக சந்தோஷத்தின் அறிகுறியே இல்லை. அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கும் நாம் நினைத்த போல பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை, அடிப்படை தேவைகள் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சந்தோஷமும், இரண்டாவது மகிழ்ச்சியும், மூன்றாவது துதியும், நான்காவது கீத சத்தத்தையும் உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய திருச்சபையிலே இந்த ஆறாவது மாதத்திலே நான் உண்டு பண்ணுவேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நம்ப முடியாதவைகளை நம்ப பண்ணுகிற கர்த்தர், சாத்தியமில்லாதவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லையோ, எங்கெல்லாம் அதாவது வசதிகள் இல்லையோ, எங்கெல்லாம் பாதை இல்லையோ, நான் பாதைகளை உண்டாக்குவேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், அனாதையாக இருந்த உங்கள் வாழ்க்கையிலே அன்பானவர்களே ஒரு ஆரவாரத்தையும், தனிமையாக இருந்த உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பூத்து கொழுங்குகிற தோட்டத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒருவேளை நீ தனிமரமாக இருக்கலாம், இந்த புதிய மாதத்திலே உன்னை ஒரு பூந்தோட்டமாய், அல்லாவிட்டால் உன்னை ஒரு சிங்காரவனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, இது இதெல்லாம் எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம் என்று சொன்னால், அவருடைய கிருபையும் அவருடைய நீதியும் சாத்தியம். எரேமியா இப்படி சொல்லுகிறது, வனாந்திரத்திலே இரக்கம் பெற்ற ஜனம். அன்பானவர்களே, இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இரக்கத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், இந்த காலை வேளையிலே இந்த திருமறையிலே இந்த வசனம் அடிக்கடி வருகிறது, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்றால், 51 அதிகாரம் முதல் வசனத்துடைய கடைசி வார்த்தை, நோக்கி பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அடுத்து 2 வசனத்தினுடைய 3 வரி, நோக்கி பாருங்கள். 3 வசனத்தினுடைய 4 வரியிலே, நோக்கி பாருங்கள். தமிழ் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் ஆங்கில வேசத்தில் லுக் ஹெட், நோக்கி பாருங்கள். 8 வசனத்திலே, 6 வசனத்திலே ஏறிடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், 6 வசனத்திலே ஏறிடுங்கள், நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அதாவது இது ஒரு கடினமான நேரம், ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகள், அன்பானவர்களே, சூழ்நிலையைத்தான் நோக்கி பார்க்கிறோம் ஒழிய அழைத்தவரை நோக்கி பார்ப்பதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, 51 அதிகாரத்து முதல் வார்த்தை, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். 51 முதல் வரி, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதுகளிலே அதாவது தோல்வியின் சப்தம், பயத்தின் சப்தம், அல்லாவிட்டால் ஏமாற்றத்தின் சப்தம், விரக்தியின் சப்தம், இந்த சப்தங்கள் நம்முடைய காதுகளிலே தினந்தோறும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்ட நேரங்களிலே, மனாந்திரத்தின் நேரங்களிலே, அவாந்திர வெளி நேரங்களிலே, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். இது ஏற்புடையதா அன்பானவர்களே, இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அடுத்து சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள். இரண்டுமே சாத்தியமில்லாதது போல இருக்கும். ஒன்று லிசன் டு மீ, ரெண்டாவது லுக் அன் டு மீ. முதலாவது எனக்கு செவி கொடுங்கள், இரண்டாவது என்னை நோக்கி பாருங்கள். ஆங்கில வேதத்தில் இப்படி சொல்லு, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, லுக் பேக், திரும்பி பாருங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், 2 வசனத்தில், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகி உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். எதற்கு நோக்கி பார்க்க சொல்கிறார்? அவன் ஒருவனாயிருந்தான். அன்பானவர்களே, உங்களைப் போல என்னைப் போல தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் வனாந்திரம் அவாந்திர வழியில் இருந்தான். திருமறை சொல்கிறது, அவன் ஒருவனாயிருக்கும் போது நான்
அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருகப்பண்ணினேன். திரும்ப சொல்லுகிறேன், I have called him and blessed him and multiplied him. நான் அவனை ஆசீர்வதித்தேன், அழைத்தேன், இரண்டாவது ஆசீர்வதித்தேன், மூன்றாவது அவனை பெருக பண்ணினேன். அன்பான கர்த்தருப்பிள்ளையே, இது ஆபிரகாமுக்கு உண்மையானால் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது உண்மை உள்ளது. திரும்ப சொல்லுகிறேன், லுக் பேக், அதாவது உடைய கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். இதுவரை நடத்தினவர் நீங்கள், அதாவது இந்த சென்னை பட்டணத்திலே கால் எடுத்து வைத்த நாள் முதல், அல்லாவிட்டால் ஆண்டவரை அறிந்த நாள் முதல், திருச்சபைக்குள்ளே வந்த நாள் முதல், உங்களை அழைத்த தேவன், உங்களை அழைத்த விதம், நடத்தின வழிகள் யோசித்து பாருங்கள். அது நமக்கே தெரியாது. பாதையே இல்லை, பாதை உண்டாக்கினார். வாய்ப்பே இல்லை, வாய்ப்புகளை தந்தார். தலை குனிந்திருந்தோம், தலை நிமிர பண்ணினார். அவர் சொல்கிறார், லுக் பேக். இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளையே, இதுவரை உன்னை நடத்தின தேவன், இதுவரை உன்னை வாழ வைத்த தேவன், சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தினவர், இதுவரை உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்தவர், உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கர்த்தர், இதுவரை நடத்தினவர் நீ விட்டு விடுவாரோ? இல்லை அன்பானுள்ளே, இதுவரை நடத்தினவர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் சொல்கிறார், லுக் பேக், நோக்கி பாருங்கள். அதற்கு உதாரணம் ஒன்றுமில்லாத ஒரு தனி மனிதனை வசனம் சொல்கிறது. அவன் ஒருவனாயிருக்கையில், யோசித்து பாருங்கள், ஒருவனாயிருக்கையில் வேதம் சொல்கிறது, ஒரு அடி நிலம் இல்லாத போது தேசத்தையே அவனுக்கு சொந்தமாய் தந்தார். ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் சந்ததிகளை உருவாக்கினார். அதே தேவன் உன்னையும், அவர் சொல்கிறார், உன்னை நான் அவாந்திர வழியாக இருக்கிற, வனாந்திரமாக இருக்கிற உன் வாழ்க்கையை, லுக் பேக், அதன் அர்த்தம் என்னவென்றால் தெர் இஸ் அ ரெக்கார்ட், அதாவது உன் வாழ்க்கையிலே ஒரு சாட்சி இருக்கிறது, ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. அந்த முன் உதாரணம் யார்? நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம். தனி, அதாவது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமற் போனான். அந்தகாரத்திலிருந்து விக்கிரங்களை ஆராதித்த ஒருவனை கர்த்தர் அழைத்து, நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பெருக பண்ணி, பூமியின் தூளைப் போல அவனுக்கு தேசத்தை தந்த அதே தெய்வம் உனக்கும் இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஐ வில் மேக், அதாவது ஆபிரகாமுக்கு என்னத்தை செய்தேனோ அதை உனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். லுக் பேக். அடுத்தபடியாக அன்பான தேவப்பிள்ளையே, லுக் அப். தமிழிலே இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாம் வசனத்திலே, ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். திரையிலே பாருங்கள், ஆறாம் வசனம், முதலாவது லுக் பேக், இரண்டாவது லுக் அப், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செய்தித்தாளை வாசித்தால், அல்லாவிட்டால் அதாவது நம்முடைய இந்த டிவியை ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே எங்கு பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், பயப்படத்தக்க திடுக்கிட வைக்கிற பல சம்பவங்கள், அங்கே மரணம், இங்கே மரணம், அவர் மரித்தார், அதிகாரி மரித்தார், மருத்துவர் மரித்தார், பிரதமர், அதாவது அந்த நாட்டினுடைய உயர்ந்த அதிகாரி மரித்தார். இதுதான் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இது உண்மை. ஆன தேவன் சொல்கிறார், லுக் அப், திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள், ஆறாம் வசனம், இந்த சொல்கிறது, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பாருங்கள். திரும்ப சொல்கிறார், அடுத்து கீழே இருக்கிற பூமியையும் பாருங்கள். இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறது, பாருங்கள், பாருங்கள், பாருங்கள். இந்த மூன்றாவது இரண்டாவது குறிப்பு லுக் அப். இதைத்தான் பக்தன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளையே, இது நடைமுறையிலே சாத்தியமில்லை என்றாலும் சாத்தியமாக்கிக் கொள்ளுவோம். அவர் சொல்கிறார், உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எங்கே வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் சொல்கிறார், லுக் அப். அன்பானவர்களே, அது என்ன நடக்குமாம்? நடக்கும்போது அவர் சொல்லுகிறார், அதாவது என் நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆறாம் வசனம் கடைசி வார்த்தை, என் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் ஒரு கால் வெட்கப்பட்டதில்லை. பல நேரங்களிலே வெட்கமடைகிற சூழ்நிலை வரும், அதாவது அந்த கடைசி எல்லை வரையும் இனி நம்பிக்கையே இல்லை. பட் ஸ்டில் லுக் அப். திரும்ப சொல்கிறேன், லுக் பேக். நம்பர் டூ, லுக் அப். அன்பானவர்களே, அவர் நோக்கி பாருங்கள். அவாந்திர வழியா இருக்கிற வாழ்க்கை, மனாந்திரமா இருக்கிற வாழ்க்கை, அதாவது ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அதை கர்த்தர் மாற்றுவார். அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், லுக் ஹெட், ஒரு தூரத்து பார்வை. சொல்ல விரும்புகிறேன், ஒரு தூரத்து பார்வை, அதாவது
தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேலான வாழ்க்கை. அத்தனை வசனம் சொல்கிறது, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். பதினோராம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். லுக் ஹேட், அதாவது ஒரு தொலைதூர பார்வை. இன்றைக்கு நாம் பார்க்கிற, இன்றைக்கு நாம் சந்திக்கிற, இன்றைக்கு நாம் கடந்து போகிற இவையெல்லாம் அன்பானவர்களே தற்காலிகமானது. இவைகள்லாம் கடந்தும் போகும், அது மறைந்தும் போகும். அவர் சொல்லுகிறார், முடிவாக என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது இப்படிப்பட்ட வனாந்திரத்தை வாழ்க்கை வாழ்கிற மக்கள் எங்கே வருவார்களாம்? ஆனந்த களிப்போடு. ஒரு காலத்திலே துயரம், ஒரு காலத்திலே துன்பம், ஒரு காலத்திலே வேதனை, ஒரு காலத்திலே அடிப்படை தேவையில்லை. அப்படிப்பட்ட மக்களை அவர் சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே மூன்றாம் வசனத்திலே, சந்தோஷத்தை தருவேன், மகிழ்ச்சியை தருவேன், துதியை தருவேன், கீத சத்தத்தை தருவேன். அவர் சொல்கிறார் ஐ வில் மேக், அதாவது அது இயற்கை வருவதில்லை. அவர் சொல்கிறார் நான் அதை உண்டாக்குவேன். வசனத்தை நம்புங்கள். முடிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், லுக் ஹேட், நோக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிவதில்லை. அடுத்த வாசலுகிற அவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். அது வார்த்தை இருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அது மட்டுமல்ல, 22 வசனத்திலே தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். ஆமேன். திரும்ப சொல்லுகிறார் தத்தளிப்பின் பாத்திரம். இந்த 3 மாதங்கள் அன்பானவர்களே ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும், அன்பானவர்களே அன்றாட வேலை செய்து சாப்பிடுகிறவர்களுக்கும் ஒரு தத்தளிப்பின் பாத்திரம். இவர் சொல்லுகிறார் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி அடுத்த வார்த்தை, தத்தளிப்பின் பாத்திரம் அல்ல, ஆண்டு சொல்கிறார் உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆண்டு சொல்கிறார் சிறுமைப்பட்டவன் வாழ்க்கை, சோர்ந்து போன உன் வாழ்க்கை. அவர் சொல்கிறார் நான் உனக்காக வழக்காடுவேன். 22 வசனத்தில் உனக்காக வழக்காடி பரிந்து பேசுகிற நல்ல ஒரு வழக்கறிஞர். அன்பானுடைய இந்த உலகத்தில் காசு பணம் கொடுத்தாதான் ஒரு ஒரு வழக்கறிஞர் நமக்காக பரிந்து பேசுவார். ஆனால் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் சொல்லாமலேயே நம்மை புரிந்து கொண்ட நல்ல ஒரு வழக்கறிஞர். அவர் சொல்கிறார் உனக்காக நான் வழக்காடி உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை. இந்த காலை வேளையிலே தத்தளிக்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் மாற்றுகிறார். சகாரா பாலைவனமாயிருக்கிற உன் வாழ்க்கையை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல, மனந்திரமா இருக்க வாழ்க்கையை கர்த்தருடைய தோட்டத்தை போல அவர் மாற்றுவார். நீ சொல்ல செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்ன? நான் சொல்ல முடியேன், காட் ஹஸ் அ பிளான் இன் யுவர் லைஃப், காட் ஹஸ் அ பர்பஸ் இன் யுவர் லைஃப், காட் ஹஸ் அ ப்ராமிஸ் இன் யுவர் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், காட் ஹஸ் அ ப்ராமிஸ், ஆக்குவேன். 2வது, God has a plan, உன்னை குறித்த ஒரு திட்டம். 3வது, God has a purpose. அவர் சொல்கிறார் இனி உன் வாழ்க்கையிலே தத்தளிப்பு இல்லை, சிறுமை இல்லை, உனக்காக வழக்காடுவேன், உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் அதாவது ஒன்றுமில்லாமற் போவார்கள். முடிவாக சொல்ல விரும்புகிறேன், அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். 1, லுக் பேக், கடந்த காலத்தை நோக்கி பார். இதுவரை நடத்தினவர் கைவிடாத கர்த்தர், எத்தனையோ மெடுபள்ளங்கள் தப்பி பிழைப்போம் நம்பிக்கையே இல்லை, ஆனால் ஒரு வாழ்வு தந்தவர். 2வது சொல்ல விரும்புகிறேன், லுக் அப், நோக்கி பாருங்கள். 3வது, லுக் ஹெட், ஒரு தொலைநோக்கு பார்வை. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சியோன் தேசம், அன்பானவர்களே பக்தன் சொல்கிறான் அவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நம்முடைய வாழ்க்கை உடைய நோக்கமே இதுதான். அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, வாழப்போகிற வாழ்க்கை நிரந்தரமானது. அந்த வார்த்தை சொல்கிறது அவர்கள் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். இந்த வார்த்தை 3வது வசனத்தில் வருகிறது, 11வது வசனத்தில் வருகிறது. திரும்ப சொல்கிறேன், உன்னை உண்டாக்கின கர்த்தர். 12வது வசனத்தில் உன்னை உண்டாக்கின கர்த்தர், இஸ் த ஒன் மேக் யூ, உன்னை உண்டாக்கினவர், குடும்பம் தந்தவர், எதிர்காலம் தந்தவர், உன்னை மறப்பதில்லை. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த புதிய மாத்திலே, ஐ வில் மேக் த வில்டர்னஸ் லைக் எ ஹேடன், அன்பானவர்களே இந்த வனாந்திரத்தை ஒரு ஏதனை போலவும், உங்கள் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் கர்த்தர் மாற்றுவார். இதே வாழ்க்கை பூத்து குலுங்குகிற, அதாவது கனிகளும் பூக்களும் காய்களும், திரையிலே பாருங்கள், ஃப்ளவர்ஸ், 2வது ஃப்ரூட்ஸ்,
மூன்றாவது ஃப்ராக்ரன்ஸ் வாசம் நிறைவிகளை ஒரு சிங்கார வனமாய் கர்த்தர் மாற்றுவார் என்றால் அவர் உண்டு பண்ணுகிறவர். திரும்ப சொல்லுகிறேன், லுக் பேக், திரும்பி பாருங்கள். ரெண்டாவது லுக் அப், நோக்கி பாருங்கள். மூன்றாவது லுக் ஏட், உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், உங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு முன்பாக உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமுக்கு செய்ய முடியுமானால் எங்களுக்கும் செய்ய முடியும். யுவர் த சேம் காட், நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதுன்னு சொன்ன தேவனே, இந்த காலை வேளையிலே வி லுக் பேக் லார்ட், நீ நடத்தின வழிகளுக்காக நன்றி. நீ எங்களை வைத்த அன்புக்காக நன்றி. இரக்கங்களுக்காக நன்றி. இதுவரை நடத்தினீர், இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீர். லுக் அப், அன்பரே நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமி படைத்துமையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசு நீர் மட்டும்தான் ஐயா. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். வி லுக் அப், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த ஒருவரும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லையே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஆண்டவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த சீயோன் தேசம், எங்களுக்காக வைத்திருக்கிற சிங்கார வனம், எங்களுக்காக வைத்திருக்கிற அழிவில்லாத ஒரு நாடு, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எங்கள் சஞ்சலங்கள் கொஞ்ச காலம், எங்கள் தவிப்பு கொஞ்ச காலம், எங்கள் வேதனை கொஞ்ச காலம். ஆதியாகமம் 1:5 வாசிக்கிறோமே, சாயங்காலம் விடியற்காலமானது. எஸ் லார்ட், ஒரு முதல் நாளாய், ஒரு புதிய நாளாயிற்று. யாரெல்லாம் இந்த நாளிலே, அந்த இருளான நாளில் வாழ்கிறார்களோ அவளுக்கு ஒரு விடிய காலத்தை உண்டு பண்ணும். யோவான் 21 ஆண்டவரே, விடியற்காலமான போது கரையிலே சோர்ந்து போன சிஷைகளை சந்தித்தீரே, போஜனம் தந்தீரே, அழைப்பை தந்தீரே, மிகப்பெரிய மீன்களை தந்தீரே. யாரெல்லாம் இருளுக்குள் இருக்கிறார்களோ ஒரு புதிய விடியற்காலத்தை உண்டு பண்ணித்தாரும். எங்கள் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகட்டும், எங்கள் கண்ணீர் மறையட்டும். யாரெல்லாம் வனாந்திரமான வாழ்க்கையில் யாருமே இல்லையே, ஆற்ற தேற்ற அரவணைக்கு ஆறுதல் சொல்ல அணைத்து கொள்ள புகலிடம் இல்லையே, நீரே எங்கள் புகலிடம். புகலிடம் நீரே பூமியிலே. உமையல்லாமல் எங்களுக்கு புகலிடம் இல்லை ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுங்களோடு கூட இருந்து நடத்தும். துன்பத்தை கடந்த நாட்களுக்கு தக்கதாக இன்பமான நாட்களை தாரும். தேவைகளை சந்தியும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும். உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எங்களுக்கு ஆறுதல். கைவிடாமல் காக்கும் கரமே, கண்களும் செவியும் நோக்கிடுதே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம். 51 சொன்னீர், செவி கொடுங்கள், நோக்கி பாருங்கள். இந்த ரெண்டையும் ஒழுங்காய் செய்ய, உண்மையாய் செய்ய, உத்தமமாய் செய்ய எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த மாதத்தில் வாரத்தில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிறந்தநாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வியாதி பலவீனங்கள் மத்தியிலே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே, நடத்தினீரே, தாங்கினீரே. விபத்துக்கள் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கரத்தை வைப்பீராக. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலேயும்
ஆண்டவரே கேட்டுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே ஆரவாரமும் பாடலும் உண்டாகட்டும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா குழப்பங்களை மாற்றும், கண்ணீர்கள் மறையட்டும், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கட்டும் ஐயா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம், அவருடைய ஆளுகையும் அரசாட்சியும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் கர்த்தரை சந்திக்கிற நாள் வரை நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக ஜெபியுங்கள். வருகிற வாரங்களிலே ஆலயம் திறக்கப்பட வீடுகளிலே ஜெபியுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.